இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச் இது வந்து பஞ்சாபுக்கும் ராஜஸ்தானுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சது பஞ்சாப். இவங்க எவ்வளோ அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 223 அடிச்சிருந்தாங்க. 224 வந்து ராஜஸ்தானுக்கு டார்கெட்டாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 223 வந்து லாஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ராஜஸ்தான் அடித்த ஸ்கோரை விட அதிகம். ஸோ கண்டிப்பாக அடிக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தா வந்து ராஜஸ்தான் வந்து இந்த 223 சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேஎல் ராகுல் இந்த மேட்ச்லேயே வந்து சூப்பராக விளாண்டிருந்தார். 54 பால்ஸுக்கு வந்து 69 ரன்ஸ் அடிச்சிருந்தார். இந்த மேட்ச்சில் வந்து பஞ்சாபில் அதிகமாக ரன்ஸ் அடித்தவர் வந்து அகர்வால். இவர் வந்து இன்றைக்கி 100 போட்டிருந்தார். 50 பால்ஸில் வந்து 106 வந்து இவர் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நிக்கலஸ் பூரன், இவர் வந்து 8 பாலுக்கு வந்து 25 ரன் அடிச்சிருந்தாங்க. 20 ஓவரில் வந்து 223 ரன் அடிச்சிருந்தாங்க. 224 வந்து டார்கெட். ராஜஸ்தானில் வந்து சஞ்சீவ் சாம்சன், ஸ்மித் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து புதுசாக பட்லர் வந்திருந்தார். அவர் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்கோர் பண்ணல, அவுட் ஆகிட்டார். ஸ்மித்தும் சாம்சனும் வந்து பயங்கரமாக விளாண்டாங்க. ஸ்மித்து வந்து 50 ரன்ஸில் அவுட் ஆகிட்டார். சஞ்சீவ் சாம்சன் வந்து 85 வந்து அவுட் ஆகிட்டார். இன்றைக்கி முக்கியமாக வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்ன அப்படின்னா சாம்சன் வந்து ஒரு 6 ஒன்று அடித்தார். அது 100% வந்து 6 தான். நிக்கலஸ் பூரன் வந்து அது ஒரு 4 லைனை தாண்டி வந்து நின்று அதை வந்து பிடிச்சி வந்து கிரவுண்டுக்குள்ளே தூக்கி போட்டார். அன்பிலீவபிள். இன்ன வரைக்கும் நான் பார்த்து வந்து பெஸ்ட் இது தான். இது கரெக்டாக வந்து உள்ள ஃபீல்டர் நின்றுருந்தாங்கன்னா இது கேட்ச் ஆகிருக்க வேண்டியது, ஆனால் வந்து கேட்ச் ஆகலை. இது வந்து 2 ரன்ஸ் மட்டும் தான் ஓடிந்தாங்க. 6 போக வேண்டியது வந்து 2 ரன்ஸ் ஓடிந்தாங்க. அடுத்து இன்றைக்கி நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து கோட்ரில், அவர் வந்து வெஸ்ட் இண்டியன் பவுலர், அவர் வந்து விக்கெட் எடுத்தோடனே சல்யூட் அடிப்பார். அவர் தான் அவர் என்னாச்சுன்னா இன்றைக்கி வந்து டிவாட்டியாவுக்கு பால் போட்டார். அந்தளவுக்கு யாருமே நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிக்க சான்ஸே இல்லை அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. டிவாட்டியா வந்து ஒரே ஓவர்லேயே வந்து 5-6 அடிச்சிட்டாரு. லாஸ்ட் 5th பால் வந்து வந்து விட்டுருவார். அதை தவிர மற்ற எல்லா பாலுமே அவர் 6 அடிச்சிட்டாரு. 6 அடித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரீசனே வந்து அவர் தான். ராகுல் டிவாட்டியா வந்து 31 பாலுக்கு வந்து 53 அடித்தார். அவருக்கு முன்னாடி வந்து சாம்சன், ஸ்மித் இவங்கெல்லாம் அடிச்சிருந்தாலும் இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% ரீசன் வந்து டிவாட்டியா தான். இன்றைக்கி மேட்ச் பார்த்தோம்னா வந்து ஹையஸ்ட் சேஸ்டு டோட்டல் ஐபிஎல்லே வந்து இன்றைக்கி தான் வந்து ஹையஸ்ட் 223 அடிச்சு அதையும் வந்து இன்றைக்கி தான் சேஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில். இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்க்காதவங்க ஐபிஎல் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்கும், அதோட ஹைலைட்ஸ் வந்து போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.